இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எட்டாவது கேள்வி. கொரிந்தியர் முதலாம் நிருபத்தில் தூதர்கள் நிமித்தமாக முக்காடிட வேண்டும் என்று ஏன் கூறப்பட்டுள்ளது? இப்பொழுது யாராவது ஒருவர் எனக்காக 1 கொரிந்தியர் 11 எடுங்கள். நீங்கள் அதை கண்டறியும்படியாய் நாம் அங்கே பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11 பவுல் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் கண்டறிகிறோம். நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதற்கு வரவுள்ளேன். அப்பொழுது நாம் அதை உடனே வாசித்து நாம் அதற்கு கீழே பதிலை பெற்றுக் கொள்வோம். இங்குள்ள இந்த மற்ற வசனத்தின் பேரில் நான் ஒரு காரியத்தை கூற வேண்டும். அதாவது நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய விதமாகவே கர்த்தர் அதை நமக்கு தருகிறார் என்று நான் நம்புகிறேன். யாராவது அதை எடுத்திருந்தால் அது 11 உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஆம், சரி. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக உண்மையாகவே இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நான் அதை வாசித்த பிறகு நீங்கள் பாருங்கள், அதன் பேரில் வியாக்கியானிக்கும் வரை உங்களுடைய சிந்தையை எங்கும் சிதறவிடாதீர்கள். உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்றான். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது எப்படி உள்ளது என்று புரிகிறதா? தேவன், கிறிஸ்து, மனிதன், ஸ்திரீ. இப்பொழுது ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடத்தில் புரிந்து கொண்டு ஸ்திரீக்கு தலைமுடியே அவளுடைய முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிப்போம். அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல இருக்குமே. அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரிக்கப் போவதாக இருந்தால் அப்பொழுது அதை சிறைத்து போட கடவுள் என்பதையே அது பொருட்படுத்துகிறது. ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். சபரம் செய்தல் என்பது சிறைத்து போடுதலையே பொருட்படுத்துகிறது. பாருங்கள், தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டுக் கொண்டிருக்க கடவுள். இப்பொழுது நீங்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? சரி, வேதாகமத்தின்படி ஒரு பெண்மணி தன்னுடைய தலைமுடியை கத்தரிப்பது தவறாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் இங்கே கவனியுங்கள். மனைவி தன்னுடைய தலைமுடியை கத்தரித்தால் கணவன் அவளை தள்ளிவிடலாம் என்று வேதம் சட்டப்பூர்வமாக கூறவில்லையா என்று பாருங்கள். இது சரியா அல்லது இல்லையா என்று பாருங்கள். ஒரு மனிதன் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. அதாவது நீண்ட தலைமுடியை உடையவராயிருத்தல். ஸ்திரீயானவளோ புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். நீங்கள் எப்போதாவது அதை குறித்து சிந்தித்ததுண்டா? இப்பொழுது நான் இங்கே நிறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் உண்மையாகவே இதை நன்கு ஆழமாய் பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், இப்பொழுது நினைவிருக்கட்டும். குட்டையான தலைமுடியை உடைய லட்சக்கணக்கான அழகான கிறிஸ்தவ ஸ்திரீகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை இப்பொழுதும் அறிவேன். அவர்களில் அநேகர் இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை உங்கள் மீது பழியாக சுமத்தாமல் நீங்கள் அந்த விதமாக போதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்றே நான் கூறுகிறேன். புரிகிறதா? அதுதான் இது. உங்களுடைய பிரசங்கியார் இதை உங்களிடம் ஒருபோதும் கூறவே இல்லை. ஆனால் கூடாரத்தை சுற்றி எந்த ஸ்திரீயாவது அந்த விதமாக இருந்தால் அப்பொழுது அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஏனென்றால் நாம் அதை குறித்து நிச்சயமாகவே கூறுகிறோம். இப்பொழுது இதை கவனியுங்கள். புருஷனானவன், 7வது வசனம், புருஷனானவன். இப்பொழுது இங்கே பேசிக்கொண்டிருக்கிறது யார்? இப்பொழுது ஒரு சமயம் ஒரு பெண்மணி, ஓ, பவுல் ஸ்திரீகளை வெறுக்கும் வயோதிகனாக இருந்தார் என்று கூறினாள். இப்பொழுது நாம் அந்த காரியத்தில் இருக்கையில் நாம் இங்கே கலாத்தியர் 1:8 திருப்பி பவுல் இதை குறித்து கலாத்தியர் 1:8 என்ன கூறுகிறான் என்று பார்ப்போமாக. பவுல் இங்கே கலாத்தியர் 1:8 கூறினதை நீங்கள் கண்டறியலாம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது என்னை குற்றம் சாட்டாதீர்கள், நீங்கள் அவனை குற்றம் சாட்டுங்கள். பாருங்கள், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை.
ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். இப்பொழுது அடுத்த வசனத்தை கவனியுங்கள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இப்பொழுது நானோ இதை இப்பொழுது உண்மையாகவே அன்புடனும் இனிமையுடனும் பொருட்படுத்தி கூறுகிறேன். நான் இதை கூறுகிற விதமாகவே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அமெரிக்காவானது ஒரு சர்வதேச பிரயாணியாயிருக்கின்றபடியால் இதை கூறுகிறேன். உலகத்தில் உள்ள எந்த தேசத்தை காட்டிலும் அமெரிக்கா தன்னுடைய ஸ்திரீகளுக்கு மிக இழிவான தரமடைந்த சில ஒழுங்குமுறை விதிகளையே கொண்டுள்ளது. அமெரிக்கா தங்களுடைய ஸ்திரீகளை செய்ய அனுமதிக்கும் விதத்தோடு ஒப்பிட்டால் பாரிஸும் பிரான்சும் மிக உயரிய வானளாவிய சட்டத்திட்டங்களையே உடையதாயிருக்கக்கூடும். அது ஒரு அவமானமாயிற்று. அமெரிக்காவின் தேவன் ஸ்திரீ என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறீர்களா? என்னால் அதை உங்களுக்கு இந்த வேதாகமத்தின் மூலமாக நிரூபிக்க முடியும். அது உண்மை. கத்தோலிக்க சபையானது தங்களுடைய கன்னிமரியாளின் உபதேசத்தை உள்ளே கொண்டு வரும்படியாக அது அந்த விதமாக வரவேண்டியதாக உள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்துள்ளீர்களா? இப்பொழுது ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை என்றால் இல்லை, ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை என்றால், ஆனால் ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டாள். அப்படியானால் நீங்கள் எப்படி ஒரு ஸ்திரீயை தொடர்பு கொள்ள முடியும்? புரிகிறதா? இப்பொழுது அது என்ன செய்ததென்றால், அது பாரிஸில் துவங்கி நவநாகரிக திரைப்பட துறையான ஹாலிவுட்டில் களமிறங்கியுள்ளது. இப்பொழுது பாரிஸ் தங்களுடைய மாதிரிகளையும் தங்களுடைய நாகரிகங்களையும் மற்ற காரியங்களையும் பெற்றுக்கொள்ள ஹாலிவுட்டிற்கு வரவேண்டியதாய் உள்ளது. அது நம்முடைய அமெரிக்க ஸ்திரீகளை இழிவுபடுத்துகிறதாய் உள்ளது. அது என்னவாய் உள்ளது? நம்முடைய தேசமானது ஆண்களை பணியிலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடங்களில் இங்கே ஸ்திரீகளை அமர்த்தியுள்ளபடியால் அவ்வளவு இழிவான நிலைக்கு வந்துவிட்டது. ஏறத்தாழ 90% விபச்சாரிகளாயிருக்கிறார்கள். பணியை விட்டு சென்றுவிட்ட மனிதரை குறித்தே பேசுகிறோம். நிச்சயமாக அதற்கு காரணம் என்னவெனில், அவர்கள் அங்கே அவர்களுடைய இடங்களில் ஸ்திரீகளை நியமித்து விட்டார்கள். அவர்கள் வீதிகளில் சமாதான அதிகாரிகளாக நியமிக்கும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவு இழிவான நிலையினை அடைந்து விட்டார்கள். அது எந்த ஒரு தேசத்துக்கும் அவமானமாக உள்ளதே. ஆமையா, நீங்கள் அதை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள்? சகோதரன் பிரணாம் அவர்களே, நீர் அதை குறித்து என்ன செய்கிறீர்? நான் அதற்கு மரியாதை அளிக்க வேண்டும். நான் ஒரு அமெரிக்க குடிமகன். பெரிய முதலாளி என்ன செய்யும்படி கூறுகிறாரோ நான் அதை செய்கிறேன். ஒரு குடும்பம் தன்னுடைய மரியாதையை எப்போதாவது இழக்குமேயானால், பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை செலுத்துவதை இழந்துவிட்டால் அந்த குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும். ஒரு சபையானது அதனுடைய வைப்பிற்கு மரியாதை செலுத்துவதை இழந்துவிட்டால் ஏன் அந்த சபையே ஒன்றுமில்லாமல் போய்விடும்? ஒரு தேசமானது எப்போதாவது உச்சநீதிமன்றத்துக்கும் அதனுடைய தீர்மானத்துக்கும் மரியாதை செலுத்துவதை இழந்துவிட்டால் அந்த தேசம் சின்ன பின்னமாகிவிடும். அது முற்றிலும் உண்மை. நாம் அந்த காரியங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெரிய முதலாளிகளாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் அது துவக்கத்திலேயே சரியாக இருக்கவில்லை. முற்றிலுமாக வேதத்தில் ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் தேவன் மனிதனையும் ஸ்திரீயையும் சிருஷ்டித்த போது, மனுஷரையும் ஸ்திரீயையும் உண்டாக்கின போது தேவன் ஏவாளிடத்தில், உன்னுடைய புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான், உன்னை ஆளுகை செய்பவனாக இருப்பான் என்று கூறினதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அதை அமெரிக்காவில் பேசி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று பாருங்கள். அதுவல்ல, இது ஸ்திரீ புருஷனை ஆளுகிறாள், அவர்கள் அதை செய்ய வேண்டும். பொது இடங்களிலும் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. என்னுடைய அறையில் டஜன் கணக்கில் சந்திக்க அங்கே வருகிற ஒழுக்கமான ஸ்திரீகளை குறித்து என்னால் கூற முடியும். எல்லா ஸ்திரீகளுமே எந்த ஒரு நேரத்திலும் வேலை செய்யக்கூடாது என்று நான் கூறவில்லை. அவருடைய கணவன் சுகவீனமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் பணிபுரியத்தான் வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் அதை செய்யக்கூடாது. அப்பொழுது அவர்களுடைய இடமோ வீட்டில் தங்களுடைய சிறிய கோட்டையில் தரித்திருப்பதேயாகும். அங்கேதான் அவர்கள் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய அமெரிக்க ஸ்திரீகள் போய் விரும்பினவற்றை செய்யும்படியான சாகியம் பெற்றுள்ளனர். எல்லா மிருகங்களிலும் கூட அந்த காரியம் மேற்கொள்ளும் போது அது சம்பவிக்கிறது. அது அதனுடைய முழு வர்க்கத்தையுமே இழிவான நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆப்பிரிக்காவில் ஒரு சிறு பறவை உள்ளது. அது ஒரு குறிப்பிட்ட வகையான பறவையாகும். இப்பொழுது வழக்கமாகவே ஆண் பெண் இரண்டிலுமே பெண் தான் அசிங்கமானதாக இருந்து வருகிறது. ஆண் தான் எப்பொழுதுமே மிகவும் அழகானதாக இருந்து வருகிறது. ஆண்மான், ஆண் காட்டுமான், நெடுவால் பகட்டு வண்ண சேவல், சேவல்கள் எப்பொழுதுமே மிகவும் அழகாய் உள்ளன. ஏனென்றால் பெண் பறவையோ வீட்டில் உள்ள பறவையாகும். அது கூட்டில் அமர்ந்து தன்னுடைய குஞ்சுகளை வளர்க்கிறது. அது பருந்து, பாம்பு, ஓனாய் இன்னும் என்னவெல்லாமோ பாருங்கள், தன்னுடைய குஞ்சுகளை மறைத்துக் கொண்டு பராமரித்து வளர்க்கிறது. ஆனால் அங்கே அந்த வர்க்கத்தில் இல்லை, பாலியலில் உள்ள அந்த ஸ்திரீ இல்லை. பெண் அழகில் பிரபலமாகும் போது அது எப்பொழுதுமே ஒரு இழிவான மாதிரியாகவே உள்ளது. ஆப்பிரிக்காவில் நீங்கள் ஒரு பறவை எடுத்துக்கொண்டால், அங்கே ஒரு சிறிய பறவை உண்டு,
எனக்கு தெரிந்த ஒரே ஒரு கண்டத்தில் உள்ள அந்த பெண் பறவை ஆண் பறவையை காட்டிலும் அழகாய் உள்ளது. அந்த பறவை எப்போதுமே ஒரு விபச்சாரியாக இருந்து வருகிறது. அது சுற்றித் திரிந்து ஒரு ஆண் துணையை கண்டறிந்து பின்னர் ஓடிப்போய் முட்டைகளை இட்டு பின்னர் அது மற்றொரு துணையோடு சேர்கிறது. அது தன் துணையை முட்டைகள் மீது அடைக்காக்க வைத்துவிட்டு அது போய் மற்றொரு துணையை தேடுகிறது. அது முற்றிலும் உண்மை. புரிகிறதா நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று? புரிகிறதா? இப்பொழுது இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள நம்முடைய ஸ்திரீகளை நோக்கி பாருங்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கெண்டக்கியிலிருந்து வந்த ஒரு வாலிபர் இங்கே கெண்டக்கியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொழிற்கூடத்தில் 800 ஸ்திரீகள் பணிபுரிந்து கொண்டிருந்ததாக கூறினான். மேலும் அவன் அவர்களில் 400 பேர் முற்றிலும் தெரு உபச்சாரிகளாய் திருமணமான ஸ்திரீகளாய் பிள்ளைகளோடு இருக்கிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் என்றான். ஒரு நபர் தன்னுடைய மனைவியை அங்கிருந்து அடைத்துச் சென்று ஒரு குழுவினரோடு அவள் வேலை செய்த போது அவளை கொண்டு போடவிருந்தான். மற்றொருவனோ ஒரு மனிதனை சுடச் சென்றான். மற்றொருவனோ வெட்டி கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருந்தான். அவ்வாறு செய்யக்கூடாது, அது சரியல்ல. ஸ்திரீயை அவளுக்கு சொந்தமான சமையல் அறையில் வையுங்கள், அப்பொழுது எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் நீங்கள் அவளை அங்கே பொது இடத்தில் பணிபுரிய வைக்கும் போது அவள் ஒழிந்து போய்விடுகிறாள். அமெரிக்க ஸ்திரீகள் தங்களுடைய மூக்குகளை மேலே உயர்த்தினவாறு அடக்கமின்றி சிரித்து அதனால் ஒன்றுமில்லையே என்று கூறுகிறார்கள். மேலும் நீர் எனக்கு காண்பியும் என்கிறார்கள். நிச்சயமாகவே நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அதை செய்வீர்கள் என்று வேதமோ முன்னுரைத்துள்ளது. எனவே நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டும். இங்கே முன்பெல்லாம் நீண்ட காலத்திற்கு முன் ஒரு மெத்தோடிஸ்ட் சபையில் ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை வெட்டி கொண்டால் அவளை சபையை விட்டு புறமாக்கி விட்டிருந்தனர். நிச்சயமாகவே அவர்கள் அதை செய்தார்கள். ஆம், உண்மையாகவே நசரேயன்கள், யாத்ரீக பரிசுத்தர், வெந்தேகோஸ்துக்கள் அவர்கள் எல்லோருமே வழக்கமாக அதை செய்வார்கள். என்ன சம்பவித்தது? ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்களோ பிரசங்க பீடத்திற்கு பின்னே சில பெண்மை தன்மை கொண்டவர்களை பெற்றுள்ளீர்கள். அது முற்றிலும் உண்மையே. சிலர் தங்களுடைய ஆகார சீட்டை குறித்து பயப்படுகிறார்கள். நீங்கள் அவர்களை வெளியேற்றி விடுவீர்களோ என்றும் சபையில் இருந்து அவர்களை ஓடச் செய்வீர்களோ என்றும் பயப்படுகிறார்கள். அவர்கள் உறுதியாக நிற்பதற்கு மிகுந்த தைரியத்தை பெற்றிருக்கவில்லை. அது புண்படுத்தினாலும் அல்லது அது புண்படுத்தவில்லை என்றாலும் தேவனுடைய வார்த்தையின் பேரில் உறுதியாக நிற்க வேண்டும். அது முற்றிலும் சரியே. புருஷரே ஆளுகை செய்பவனாய் இருக்கிறான் என்பதை இங்கே கவனியுங்கள். நீங்கள் இல்லத்தை ஆளுகை செய்யலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் இல்லத்தை ஆளுகை செய்பவர் அல்ல. நீங்கள் முற்றிலுமாக, அதாவது இப்பொழுது நீங்கள் ஒரு அடிமை அல்ல, ஆனால் நீங்கள் ஒரு துணையாயிருக்கிறீர்கள். ஆதாம், அதாவது புருஷன் தன் மனைவியின் மேல் ஆளுகை செய்பவனாயிருக்கிறான். அவன் தன்னுடைய மனைவிக்காக மட்டுமே பொறுப்புள்ளவனாயிருக்கிறான். தேவன் புருஷனை அவனுடைய மனைவிக்காக பதில் கூற செய்கிறார். இப்பொழுது தேவன் இப்பொழுது கூறுகிறாரா என்று வாசித்து பாருங்கள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. தேவனோ ஒரு ஸ்திரீ அல்ல, தேவன் ஒரு மனிதனாயிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கண்ணிமறியால் மற்றும் அவையாவும் பரிந்து பேச இல்லை பரிந்துரைத்தல். அதுபோன்ற ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக்கின போது கண்ணிமறியாளிடத்தில் ஜெயிப்பதை உருவாக்கின போது அது எனக்கு என்ன நினைவூட்டுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அது தியான ஆள் என்ற பெரிய தேவதையை நினைப்பூட்டுகிறது. பவுல் அதை கடிந்து ஒழித்து கட்டினான். அது உண்மை. அவன் காரணம் தேவன் பெண்ணல்லவே என்றான். ஒரு கற்பாறை நிலத்தில் விழுந்தபோது தேவதையே தன்னுடைய சாயலை கீழே வீசி எறிந்தாள் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த காரணத்தினால் கொரிந்துவிலே இருந்த ஸ்திரீகள் அந்த தியான ஆளை ஆராய்த்தனர். அவர்கள் பிரசங்கிமார்களாக விரும்பினர். அவர்கள் ஏன் நாங்களும் பிரசங்கிக்கலாம் என்று ஆவியானவர் கூறினார் என்றனர். அப்பொழுது அவன், என்ன, தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது? அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். சபையிலே ஒரு ஸ்திரீ பேசாமல் அமைதியாய் அடக்கமாயிருக்க கடவள். உபதேசம் பண்ணவோ அல்லது அதிகாரம் செலுத்தவோ நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை என்றான். அது சரியே. அப்படித்தான் வேதமுறைத்துள்ளது. புரிகிறதா? தேவன் அதற்காக நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒரு கூட்ட பிரசங்கிமார்களை பதில் கூற செய்யப் போகிறார். கவனியுங்கள். நீங்களோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அதற்கு கற்பிக்கப்பட்டேன் என்று கூறலாம். இப்பொழுது நீங்கள் நன்கு அறிந்துள்ளீர்களே, அது உண்மை. நீங்களோ அல்லது வேறு யாராவது ஒரு விழுங்கு மருந்தினை எடுத்துக்கொள்ள துவங்கினால் அப்பொழுது யாரோ ஒருவர் அது ரசாயனமான விஷயம் என்று உங்களிடத்தில் கூறியும் நீங்கள் போய் எப்படியோ அதை உட்கொண்டால் அப்பொழுது அதற்கு பிறகு அது உங்களுடைய சொந்த தவறாய் உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது இதற்கு செவி கொடுங்கள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். உங்களில் எவரேனும் அதை வாசிக்கிறீர்களா? கொரிந்தியர் 11:10 நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அதிகாரம் ஏன் தூதர்களின் நிமித்தமாக? 1 கொரிந்தியர், காரணம் தூதன் மனிதனாயிருக்கிறான், செய்தியாளனாயிருக்கிறான். பாருங்கள்,
அது ஆங்கிலத்தில் தூதர்கள் என்ற வார்த்தையின் முதலெழுத்து சிறிய எழுத்தில் உள்ளது. பரலோக தூதர்களை குறித்து எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதோ அங்கு அது ஆங்கிலத்தில் அந்த தூதர்கள் என்ற வார்த்தையின் முதலெழுத்து பெரிய எழுத்தில் உள்ளது. அது எங்கே ஆங்கிலத்தில் தூதர்கள் என்ற வார்த்தையின் முதலெழுத்து சிறியதாய் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அது தூதர்களான மனிதர்களை குறிப்பதாகும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது, குட்டை தலைமுடியோடு இருப்பது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். அதை குறித்து இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது. சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? அது எதை சார்ந்ததா இருந்தது என்று கூறுவீர்களா? தலைமுடியை. பவுல் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? முடியை, தலைமுடியையே. ஸ்திரீ நீளமான தலைமுடியை வளர்த்திருக்க வேண்டும். இப்பொழுது 14வது வசனம், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? உங்களுக்கு இது புரிகிறதா? ஒரு புருஷன் தலைமுடியை நீளமாய் வளர்க்கிறது, அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்திரீ, அது ஒரு ஸ்திரீயின் ஸ்தானமாய் உள்ளது. தேவன் ஒரு மனிதனை ஒரு ஸ்திரீயிலிருந்து வித்தியாசமாக உண்டாக்கினார். பால் வேறுபாடு மற்றும் தோற்றம் இன்னும் ஒவ்வொரு காரியத்திலுமே வித்தியாசமாய் உண்டாக்கினார். அவள் இந்த விதமான ஆடையையும் அணியக்கூடாது. வேதமோ ஒரு ஸ்திரீ தளர்கால் சட்டைகளை அல்லது ஒரு புருஷரின் உடையை தரித்தால் அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானதாயும் அசுத்தமானதாயும் இழிவான காட்சியாயும் இருக்கும் என்று உரைத்துள்ளது. தேவன் அதற்கான தண்டனையை அவள் பெரும்படி செய்வார். நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கப் போகிறீர்கள்? ஆனால் இது வேதமாய் உள்ளதே. நீங்களோ சுற்றுமுற்று மோடி, ஏன், அது அருமையானது என்று நான் கருதுகிறேன். பாருங்கள், ஸ்திரீகள் தளர்கால் சட்டைகளை அணிவது என்று கூறலாம். ஆனால் தேவன் அவர்களை வித்தியாசமாக உண்டாக்கினார். எனவே அவர்கள் வித்தியாசமாக உடை உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். வேதமோ ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனின் உடையை தரிப்பது ஒரு அருவறுப்பாய் உள்ளது என்று உரைத்துள்ளது. அருவறுப்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அது தேவனுடைய பார்வையில் இழிவான ஒரு காரியமாய் உள்ளது என்பதாகும். மகத்தான யெகோவா உங்கள் மீது அசுத்தமாய் இருக்கிற காரியத்தை நோக்கி பார்க்கிறார். வேதம் கூறியுள்ளது, நீங்கள் கூறுகிறதோ இப்பொழுது பெண்மணிகளாகி உங்களில் சிலர் உங்களுடைய வாலிப பருவ பிள்ளைகளான 18, 12, 20 வயதுடையவர்களை அந்த விதமாக அவள் உடை உடுத்திக் கொண்டு சுற்றித் திரிய அவர்களை அனுமதிக்கிறீர்கள். தாய்மார்களாகி நீங்களும் கூட, புரிகிறதா? நீங்கள் அந்த தளர்கார் சட்டைகளை மற்றவைகளை அணிந்து வெளியே வீதிக்கு செல்லும் போது அவர்கள் இப்பொழுதெல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆடைகளை அணியும் போது அது நீங்கள் இல்லாத ஏதோ ஒன்றாக நீங்கள் காணப்படும்படி செய்கிறது. புரிகிறதா? நீங்கள் இங்கே வெளியே வீதியில் எல்லோரும் பாலியல் கவர்ச்சியாய் உங்களை காணும்படி செல்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்திலும் அவ்வளவு குற்றமற்றவராய் சுத்தமாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியே வீதிக்கு போய் அந்த விதமாக நீங்கள் உங்களை கவர்ச்சியாக காண்பிக்கும் காரணத்தால் ஒரு மனிதன் உங்களை நோக்கி பார்த்தால் அப்பொழுது நீங்கள் குற்றவாளியாயிருக்கிறீர்கள். அந்த விதமாக உங்களை நோக்கி பார்த்த ஒவ்வொரு மனிதனோடும் விபச்சாரம் செய்ததற்காக நியாய தீர்ப்பு நாளிலே பதில் கூறப் போகிறீர்கள். அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. வேதமோ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று உரைத்துள்ளது. எனவே நீங்கள் குற்றவாளியாயிருக்கிறீர்கள். நீங்களோ நியாய தீர்ப்பில் வந்து, கர்த்தாவே, நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர், நான் ஒருபோதும் விபச்சாரம் செய்யவே இல்லை, நான் என்னுடைய கணவனுக்கு உண்மையாக வாழ்ந்து வந்தேன் என்று கூறலாம். ஆனால் இங்கு ஒரு மனிதன் இருப்பார், இங்கே மற்றொருவர் இருப்பார், இங்கே மற்றொருவர் இருப்பார், மற்றொருவர், மற்றொருவர், 15, 20, 30, அங்கே 40 பேர் நின்று விபச்சார குற்றத்தை கூறுவர். ஏன், யாரோ ஒரு மனிதன் உங்களை நோக்கி பார்த்தார். ஆயினும் எனக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று கூறலாம். நீங்கள் ஏன் உங்களை அந்த விதமாக காண்பிக்கிறீர்கள்? தேவன் அந்த விதமான ஆடைகளை நீங்கள் உடுத்தக்கூடாது என்று உங்களிடம் கூறின போது அதை செய்வது அருவறுப்பானதாக இருந்தது. யார் சூசியை நேசிப்பது என்ற நிகழ்ச்சியை காணப்போகிறீர்களா? அல்லது அது என்ன, யார் சூசியை நேசிப்பது என்ற நிகழ்ச்சியில் நடிக்கும் பெண்ணுடைய கணவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நீங்கள் கண்டறிந்தீர்களா? நீங்கள் எல்லோருமே அதை இங்கே செய்தித்தாளில் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் வாமிங்கில் உள்ள காஸ்பர் என்ற இடத்தில் இருந்தபோது அது வெளியானது. அவனுடைய பெயர் என்ன? அந்த நபர், அந்த நாம் சூசியை நேசிக்கிறோம் இல்லை, என்ன அது, என்னவா இருந்தது? ஓ, நீங்கள் எல்லோருமே புதன்கிழமை இரவு வீட்டிலேயே தரித்திருந்து அதை பார்த்துவிட்டு ஜெபக்கூட்டத்துக்கு வர தவறிவிடுகின்றீர்கள். அது இப்பொழுது என்னவாய் உள்ளது? நாம் எதையோ நேசிக்கிறோம் என்ற நிகழ்ச்சி, அதனுடைய பெயர் என்ன? நான் லூசியை நேசிக்கிறேன். அவனுடைய கணவன் நவேடா என்ற இடத்தில் உள்ள ரெனோவில் 4 வருடங்களாக ஒரு கருப்பு நிற பெண்ணோடு வாழ்ந்ததாக தெரிய வந்துவிட்டது. சுவிசேஷத்தை போய் கேட்பதற்கு பதிலாக அந்த விதமாக வீட்டிலேயே தரித்திருந்து தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள். அந்த ஸ்திரீயோ அதை அறிக்கை செய்தாள். ஓ இரக்கம், கிறிஸ்துவுக்கு புறம்பே யாதொரு சுத்தமும் கிடையாது. சகோதரரே,
உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்களோ ஓ என்னே சில மிருகங்களை பாருங்கள் என்று கூறலாம். நாம் சில மிக மோசமான அழுகிய பொருட்களை உண்டு வாழும் அழகான பருந்துகளையும் பெற்றுள்ளோம். நீங்கள் ஒரு பறவையை அதனுடைய சிறைகளை கொண்டு நிதானித்துவிட முடியாது பாருங்கள். ஆகையால் அதை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓ என்னே, இப்பொழுது கவனியுங்கள், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அதுதான் அந்த 14வது வசனம். அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும் சுவாமமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? அது ஒரு ஸ்திரீயை சார்ந்ததாயிருக்கிறது. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையாயிருக்கிறது என்றும் இப்பொழுது அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? கத்தோலிக்க ஜனங்களாகிய நீங்கள் சபையில் அணிந்து கொள்ளுகிற ஒரு தொப்பியையா? உண்மையில் அது இல்லையே. ஒரு கைக்குட்டையினால் உங்களுடைய தலையின் உச்சியை சற்று மூடிக்கொள்வதையா? அவன் உங்களுடைய தலைமுடியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொண்டால் அவள் தன்னுடைய மகிமையை துண்டித்துக் கொள்கிறாளே. அவள் ஜெபிக்க பிடத்தண்டை செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பாருங்கள், இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு ஸ்திரீ ஜெபம் பண்ண போகும்போது தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கமான காரியமாக இருக்கிறது அல்லவா? இங்கே அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொண்டாள், அப்பொழுது அவள் சிரைத்து போட கடவுள் என்று கூறுகிறது. அவள் சிரைத்து போடப்படுவதாய் இருந்தால் அப்பொழுது அது ஒரு அவமானமாய் உள்ளது. அதை செய்வது ஒரு ஸ்திரீக்கு ஒரு வெட்கக்கேடாகும். ஆகையால் அவள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் பவுலினுடைய நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோருமே, அதாவது அது உங்களை பொறுத்தது, பாருங்கள். ஸ்திரீ தன் மயிரை நீளமாக வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாமமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஒரு தொப்பி கொடுக்கப்படும் என்று அது கூறியுள்ளதா? கத்தோலிக்க ஜனங்களாகிய நீங்கள் அல்லது புராட்டஸ்டன்ட்களாகிய நீங்கள் சபைக்கு சென்று ஒரு தொப்பியை அணிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். மேலும் நான் சபைக்கு செல்கிறபடியால் ஒரு தொப்பியை அணிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இல்லை, நீங்கள் உங்களுடைய தலைமுடியை வளரவிட வேண்டும். அதுதான் வித்தியாசமே, புரிகிறதா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடியினால் மூடப்படாமல் அவள் சபைக்கு வந்து பீடத்தண்டைக்கு ஜெபிக்க செல்வது ஒரு அவமானமாகும். ஆகியலும் ஒருவன் அந்த வார்த்தையை வாக்குவாதம் என்று உச்சரிக்கக்கூடாது என்று நான் நினைக்கவில்லை. வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால், வாக்குவாதம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். இப்பொழுது நீங்கள் அதை குறித்து வாதிட விரும்பினால் நீங்கள் அதனோடு வாதிடுங்கள். சரி, நீங்கள் அதை குறித்து வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்றால் ஓ, அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அவர்கள் வாக்குவாதம் செய்யட்டும், ஏன், அதனால் ஒன்றுமில்லை என்று நான் கருதுகிறேன். அது தலைமுடி என்ன என்பதாய் இருக்கவில்லை, எப்படியோ அது இருதயம் என்னவாய் உள்ளது என்பதாய் உள்ளது. அது உண்மையே. இருதயம் சரியாய் இருக்குமானால் தலைமுடி சரியாயிருக்கும். நீங்கள் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் செய்யுங்கள். பவுலோ எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் என்றான். மேலும் நீங்கள் காயினின் பக்கம் சார்ந்தவராய் இருக்க விரும்பினால் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றான். ஆனால் இதைத்தான் பவுல் கூறிக்கொண்டிருந்தான். ஓ, நான் சிரிக்க வேண்டும் என்பதற்காக கூறவில்லை. ஏனென்றால் இது ஒரு சிரிப்பதற்கான காரியம் அல்ல. ஆனால் நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காரியங்களை செய்யும்படிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற வழியை காண்பதே ஒரு அவமானமாய் உள்ளது. கவனியுங்கள் என்னுடைய அருமை சகோதரிகளே, உங்களைத்தான் நான் உங்களுடைய மிகச்சிறந்த முறையில், உங்களுடைய சிறந்த முறையில் உங்களை காண விரும்புகிறேன். அந்த விதமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய கணவன் வரும்போது அவர் உங்களுடைய இனிய இருதயமாய் இருந்து வருகிறது போல, நீங்களும் உங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு காரியத்திலும் இனிமையாயும் புது மலர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் அவரை அந்த நாளிலே பீடத்தண்டையிலே உங்களுடைய கணவராய் இருக்கும்படி முத்தப்பட்டது போன்றே ஒரு இனிமையான முத்தத்தோடு நீங்கள் அவரை இப்பொழுது வாசலண்டை சந்திக்க வேண்டும். அது உண்மை. மிகச் சிறந்த முறையில் காணப்படுவதற்காக, மிகச் சிறந்த முறையில் இருப்பதற்காக நான் உங்களை குற்றப்படுத்துகிறதில்லை. நீங்கள் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் விரும்புவதை தேவன் அறிவார். இங்கே அண்மையில் நான் ஜாக் சூழலிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். ஜாக் சூலரை பற்றி யாரேனும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மெத்தோடிஸ்டுகள் பெற்றுள்ள மிகவும் புகழ்வாய்ந்த பிரசங்கியார். அவர் ஒரு ஸ்திரீ அவரிடத்தில் வந்து கூறினதை கூறினார். அதாவது, தலைமுடி முழுவதும் அழுக்காயும் மெல்லும் சவு மிட்டாயும் என்று கொண்டே பாதியளவே ஆடையணிந்தவளாய் வந்து, உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய கணவர் என்னோடு இனி ஒருபோதும் சகிப்புத்தன்மையோடு இருக்க விரும்பவில்லை என்று கூறினாளாம். அதற்கு அவரோ, நான் அவரை குற்றப்படுத்த மாட்டேன் என்றாராம். அது உண்மை. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் சரியான விதமாக இருக்க வேண்டும். உங்களுடைய புத்துணர்ச்சியையும் அழகையும் நவநாகரிக திரைப்பட துறையான ஹாலிவுட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கு முன்பாக வேதாகமத்திலிருந்து அதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்மணியாயிருங்கள். ஒரு பெண்மணியைப் போல நடந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்மணியைப் போல உடை உடுத்திக் கொள்ளுங்கள்.
சுத்தமாயிருங்கள். ஒரு பெண்மணியைப் போலவே நடந்து கொள்ளுங்கள். தன்னுடைய மனைவி அந்த விதமான அற்பமான காரியங்களை அணிந்து மனிதருக்கு முன்பாக வெளியே செல்ல அனுமதிக்கும் எந்த மனிதனும் அந்த பழைய காரியங்களை அதுபோன்ற காரியங்களை அணிந்து கொண்டு வெளியே வந்து புல்வெட்ட முற்றத்திற்கு சென்றாலும், திருவாளரே, சகோதரனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் இழிவாக கூற வேண்டும் என்று கருதி கூறவில்லை. அது என்னுடைய இதயத்தில் உள்ளது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய மனைவி அதை செய்ய நான் அனுமதிக்கும் முன்பே நான் பெரும் மாற்றத்தை உடையவனாயிருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், என்னால் முடிந்த அளவு நான் அந்த குன்றின் மேல் முதலாளியாயிருக்கப் போகிறேன். என்னால் இருக்க முடியாமல் போகும்போது நான் அங்கிருந்து வெளியேறிவிடப் போகிறேன். அது உண்மை. ஓ சகோதரனே, ஸ்திரீ அதை செய்வது ஒரு வெட்கக்கேடாயும் ஒரு அவமானமாயும் உள்ளது. சகோதரியை நான் இழிவுபடுத்தி கூறவில்லை. நான் உங்களுக்கு அவமதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கவில்லை. இங்கே வருகிற ஜனங்களில் எங்களுடைய சபையில் இங்கே அப்படிப்பட்ட அங்கத்தினர்கள் இல்லை என்றே நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இதுவோ ஒரு தேவனுடைய வீடாய் உள்ளது. எனவே அந்த காரியங்களை ஜனங்கள் அணிந்து கொள்ளக்கூடாது என்றே முற்றிலுமாய் நாம் கூறுகிறோம். நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே அதற்காக பதில் கூறப் போகிறீர்கள். இப்பொழுது இங்கே கவனியுங்கள், உங்களுடைய தலைமுடியை வளரவிடுங்கள். பாருங்கள், ஒரு பெண்மணியாயிருங்கள். இப்பொழுது உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதுவோ இப்பொழுது ராபோஜன பந்தியண்டைக்கு செல்கிறது. இப்பொழுது அதற்கு செவி கொடுங்கள். அந்த காரணத்தினால்தான் தூதர்கள் இப்பொழுது, சகோதரன் பாமர், நான் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அதே காரியத்தையே நீர் அங்கே பிரசங்கிக்கிறீர் என்று இந்த ஒலிநாடாவில் நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆனால் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பிரசங்கியா இருக்கிறபடியால், சகோதரனே, அது சத்தியம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். சரி, ஆகையால் இங்கே தூதர்கள் என்று உள்ளது மனிதனை குறிக்கிறது. நீங்கள் அதை கவனிப்பீர்களேயானால், சகோதரன் பாமர் அவர்களே, அது ஆங்கிலத்தில் சிறிய எழுத்துக்களில் தூதர்கள் என்று உள்ளது. வேதம் தொடர்ந்து கூறும்போது அவன் புருஷனையும் ஸ்திரீயையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், அதுதான் பொருளாய் உள்ளது. அந்த விதமாகவே ஜனங்கள் வேதாகமத்தில் மிகவும் குழப்பமடைந்து அவர்கள் நல்லது, தேவன் இங்கே ஒரு காரியத்தை கூறுகிறார் ஒன்று என்கிறார்கள். இல்லை, நீங்கள் பாடப்பொருளை விட்டு அகன்று செல்கிறீர்கள். அதே பாடப்பொருளின் பேரில் தரித்திருங்கள், அவ்வளவுதான். அவன் புருஷனையும் ஸ்திரீயையும் குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறான்.